நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பர் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாங்குறதுக்கு கரெக்டாக இருக்கக்கூடிய டாப் 100 ஆல்ட் காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு சீரியஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன் நண்பா. அதில் பார்ட் 1 பார்ட் 2 ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் காயினே தொடர்ந்து வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, மார்க்கெட்டோட நடப்பு நிலவரம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக லாஸ்ட்டாக மார்க்கெட் அப்டேட் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நண்பா. இது மூணுமே பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. அதுக்கப்புறம் பார்ட் 1 பார்ட் 2 இருக்கிற காயின் நீங்கள் இப்போ வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வாங்கக்கூடிய காயின்ஸ் எல்லாமே 2024-25 இந்த பீரியடில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா செல் பண்ண போகிறோம். 2024-25 வரக்கூடிய அந்த புல் ரன் தான் நம்ம இருக்கிறதுலே ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிற கடைசி புல் ரன்னாக இருக்கும். நான் அதுதான் கடைசி புல் ரன் சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஈஸியாக அதில் பார்த்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. இப்போ இருக்கிற கம்மியான ஸ்ட்ரென்த்லேயே நம்ம சம்பாதிச்சுக்கிட்டால் தான் உண்டு அப்படிங்கிறனால இதெல்லாமே லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு வசதியான காயினாக இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பழைய வீடியோக்களில் சொல்லியிருந்த மாதிரி நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் எல்லாமே ஓன் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே உங்களோட சொந்த ரிஸ்கில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? இதனால் என் தரப்பில் எல்லாத்தையுமே இது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ணி தான் நானும் வாங்கி வச்சுருக்கேன். உங்களையும் வாங்க சொல்லி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு விஷயம் ரொம்ப நாளாக நான் பார்த்தீங்கன்னா சொல்லணும்னு சொல்லி நினச்சேன். என்ன அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நானும் உங்கள் நம்பரை சேவ் பண்ணிக்கிறேன், நீங்களும் என் நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க. விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காயின் பார்த்தீங்கன்னா WNCG இது உங்களை வாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஒரு வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணி. இது இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4-5 காயின் அண்டர் வேலிட் காயின்ஸ் ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதோட பார்ட் 3 அந்த காயெல்லாம் வாங்க சொல்லலாம்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வீடியோ போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுசாக ஆகும் அப்படிங்கிறனால நான் உங்களை வாங்க சொல்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இது நான் வாங்கின ரேட்லேருந்து ஒரு 100% கிட்ட படக்குன்னு மேலே ஏறிட்டு இப்போ ஒரு 40 கிட்ட இறங்கி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரேட்டில் வாங்கக்கூடிய ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இது வீடியோவை போஸ்ட் பண்ணுறதோட நான் வாங்கின உடனே டக்குன்னு என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் நான் போட்டேன்னா அதை பார்த்து நீங்கள் உடனே வாங்கிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறனால வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஃபாலோ பண்ணாத நம்பர் இருந்தீங்கன்னா அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்லையுமே மறந்துடாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இந்த மாதிரி கிரிப்டோ ரிலேட்டடாக மட்டும் தாண்டி உங்கள் மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி அதிகமான மீம் அடுத்து பார்த்தோன்னே ஃபன்னாக இருக்கிற மாதிரியான வீடியோ நிறையா போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? ரைட், ஓகே. இப்போ பழைய வீடியோக்கள்லாம் பார்த்தோம்னா 500% 5000% ஒரு சில காயின்லாம் போகும். ஓபி இந்த காயின்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி மைனா இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அவ்வளோ தூரம் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறையா புது யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க. கிரிப்டோவில் எவ்வளோ எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? 3-3 பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பம்பான காயின்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட லிஸ்டிங் ப்ரைஸில் இருந்து சம்பந்தமே இல்லாத அளவுக்கு முரட்டுத்தனமாக ஒரே மாதத்துலேயே ஏறினது, 2 மாதத்தில் ஏறின காயின், இந்த மாதிரி நல்ல நல்ல ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்காது. சும்மா ஒரு 3 டெமோக்காக மட்டும் நான் இதில் டைப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை ரிலீஸ் ஆனது $1 தான், ஆனால் அது 4000% போச்சு. இது ஒரு அதிகமான 4 எடுத்து போனது தான். இருந்தாலும் இந்த GMT-ல பார்த்தீங்கன்னா 0.01 தான் லிஸ்டிங் ப்ரைஸ். ஆனால் $4.11 ஒரே மாதத்திலே போய் அந்த ஒரே மாதத்திலே 41,100% பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொடுத்து சொல்லனா பார்த்தீங்கன்னா ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலும் $0.5 வாங்கி $260 போய் $52,000% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருந்துச்சு. இதே மாதிரி கிரிப்டோவில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், சரிங்களா? அப்படிங்கிறனால அவ்வளோ தூரம்லாம் போகாது, 5000% போகாது அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். இருந்தாலும் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு சொல்லி தோன்ற இடத்துல செல் பண்ணிக்கிறது எப்பவுமே ஒரு சேஃபான எக்ஸைட்டாக இருக்கும். ரைட், ஓகே. அன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போயிடுவோம். இன்னைக்கு ஏற்கனவே ஒன்று டூ 20 வீடியோ 20 காயின் நான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். 21வது காயின்லேருந்து நம்ம பார்ப்போம் நண்பா. 21வதா நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா SEI அப்படிங்கிற காயின் தான் நண்பா. பைனான்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. நியூ லிஸ்டிங் பைனான்ஸ் இல்லை, ஓவராலாகவே மார்க்கெட்டுக்குள்ள புதுசாக வந்திருக்கிற காயின் பைனான்ஸில் புதுசாக வந்திருக்கிற இல்லை லான்ச் பேடில் போட்டுருக்கிற காயினே ஒரு சீரியஸ் மாதிரி தனியாக ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி நானும் நினச்சி வச்சிருக்கேன். ஏன்னா இது புதுசு அப்படிங்கிறதுனால அந்த காயின் கேண்டில் நம்ம ரீட் பண்ணும்போது இதோட ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட்டை நம்ம கணிக்க முடியாது. அப்படின்னாலும் இது எந்த அளவுக்கு எதிர்காலத்தில் போகும் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியாட்டினாலும் இது ஒரு புல் ரனில் ஒரு 500-1000% வரைக்கும் போகிறது வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா காயின் பேஸ் இருக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க பதிலாக அவங்க தான் இந்த காயினோட பேக்கர்ஸே. இது ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்கில் ரன் ஆகக்கூடிய Layer 1 பிளாக் செயின்பா. எப்படி பால்காட்டாட் எக்கோ சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓனா SEI எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டம் இருக்குது. அதில் ஒரு 10-15 காயின் வரைக்கும் தான் இப்போதைக்கு பார்க் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபியூச்சரில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. இந்த காயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்டில் 22வதா நான் எடுத்து வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா ரூன் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக 1 வீக் டைம் ஃப்ரேமில் நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா $3 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் நம்மளால் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. இது பார்த்தோம்னா ஸ்பீட் ஆஃப் மொமெண்டமும் வேகமாக இருக்குது, கண்டினியூவாக கிரீன் கேண்டில் போட்டு போகிறது அப்படிங்கிறனால அந்த $3 பிரேக் பண்ணிட்டு மேலே போகிற பட்சத்தில் அடுத்தடுத்த ஸ்விங்காக $6.5-$8 போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நான் சொல்கிறது மிட் டேர்மில் இவங்களோட ப்ராஜெக்ட் டெஃபி கிராஸ் செயின் பண்ணிக்கலாம். Web3 இருக்கு, தோர் செயின் அப்படிங்கிற பிளாக் செயினுமே இருக்கு, தோர் வேலட் அப்படிங்கிறதுமே இருக்கு.
அந்த வேலெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தோர் ஸ்வாப் அப்படிங்கிற டெக்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஆல் டைம் ஹையிலிருந்து 700% கீழே இறங்கியிருக்கன்பா. பாசிபிள் வந்து பார்த்தோம்னா ஒரு புல்ரனில் குறைஞ்சபட்ச அளவாகவே ஒரு 500% போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த $3 பிரேக் பண்ணிட்டு மேலே போயிடுச்சுன்னா அந்த பாசிபிள் ரேட்டில் ஈஸியாக ஒரு மிட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லிஸ்ட்டில் 23வது நான் ஏற்கனவே பல தடவை வாங்க சொல்லியிருந்து பொசிஷனை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கேன். இது வந்து லாங் டேர்மில் நம்ம வாங்குற தனி இன்வெஸ்ட்மெண்ட். 23வது நம்மளோட லிஸ்ட்டில் இருக்கிறது STX அப்படிங்கிற காயின் தான் நம்ப. Huobi Ventures இருக்காங்க பார்த்தீங்களா, Huobi எக்ஸ்சேஞ்ச் இன்வெஸ்ட் பண்ணிக்கிற ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்கில் ரன் ஆகக்கூடிய மைனபிள் பிளாக் செயின் STX. இது வந்து ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மெட்டாவர்ஸ் வெப்3 இவங்க ப்ராஜெக்ட் நண்பா. ஆல் டைம் ஹைலேருந்து 600% கீழே இருக்குது. பாசிபிள் வந்து ஒரு 500% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் சரிங்களா. அதுக்கப்புறம் நம்மளோட லிஸ்ட்டில் 24வது இருக்கிறது. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயின் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து அண்டர்வில்டு காயினில் ஃபன் அப்படிங்கிற காயின் தான். இது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் அப்போ அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாங்கியிருந்தாலும் அந்த நேரத்தில் க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃப்ரெஷ் என்ட்ரிக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். கேமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபோக்கஸு. பேமெண்ட் ப்ராஜெக்ட்டு எக்ஸ்பன் அப்படிங்கிற ஒரு வேலெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் இவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே கம்மியான யூசர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹைலேருந்து இது 700% கீழே இறங்கியிருக்கேன்பா. பாசிபிள் வந்து ஒரு 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது ஆல் டைம் ஹைலேருந்து 700%, 7000%, ஏதாவது 0 நான் விட்டுட்டேனான்னு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் பாசிபிள் வந்து ஒரு 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு அண்டர் வேலுடு காயின் அப்படிங்கிறனால எப்பவுமே நம்ம ஆளுங்க வந்து பார்த்தோம்னா ஒரு சிக்னல் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. பிட் காயின் வாங்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ப்ரோ என்கிட்ட இருக்கிறதே $100 தான், பிட் காயின் வந்து பார்த்தீங்கன்னா $35,000, அது எப்படி நான் வாங்க முடியுமாங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ண போறோம்னா அந்த காயினை முழுசாக $35,000 தான் கொடுத்து வாங்கணுங்கிறது கிடையாது. நம்ம நம்மகிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம் அப்படிங்கிறனால நம்ம ஆளுங்க எப்பவுமே பெரும்பாலும் மைண்ட் செட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அதிகப்படியான காயின் கை நிறையா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. அப்படிங்கிறனால அண்டர் வேலுடு தான் ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கும் ப்ராஃபிட்டும் அதிகமாக கொடுக்கும். அடி விழுந்தாலும் ரொம்ப அதிகமான அடி விழும் சரிங்களா. அப்படிங்கிற அண்டர் வேல்யூடுங்கிறதுனால ஒரு 1000% கண்டிப்பாக இருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்குறேன். நம்மளோட லிஸ்ட்டில் 25வதா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போல்ஸ். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கர் நான் எழுதிருக்கேன், அதை வந்து பார்த்துக்கோங்க. பால்கோ டாட் எக்கோ சிஸ்டத்தில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஃபி அண்ட் கேமிங் ப்ராஜெக்ட் நண்பா. இது ஆல் டைம் கையில் வந்து 2500% கீழே இறங்கி இருக்கிறதுக்கு இது வந்து டெக்னிக்கலாமே இப்போ வந்து ரொம்ப புலிஷாக இருக்குது. பாசிபிள் வந்து பார்த்தோம்னா 500% வரைக்கும் ரேட்டு மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கணுவா. நம்மளோட லிஸ்ட்டில் 26வது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியோ பிளாக் செயின் தான். இது கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இது பெர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் ஒரே இடத்துல இருக்கும். அப்படியே ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாலும் ரொம்ப கம்மியான ரிட்டர்ன்ஸ் தான் கொடுக்கும். புல்ரன் முடிகிற பீரியடில் ஹெவியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குமே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த காயினை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சைனீஸ் எத்தீரியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. நியோ லீகசி பிளாக் செயின் அப்படிங்கிற ஓன் பிளாக் செயின் இருக்குது. அந்த பிளாக் செயினில் நீங்கள் பண்ணுற ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 ஃபீஸ்லேயே நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுமே இவங்க ப்ராஜெக்டாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அப்கமிங் 2024-25 வரக்கூடிய அந்த புல்ரனில் சைனீஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. சைனீஸ் மக்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களோட பங்கெடுப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சைனீஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே ஹெவியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் சைனீஸ் ப்ராஜெக்டாகவே தனியாக ஃபில்டர் பண்ணி நான் வந்து அண்டர்வேல் எடுக்கேன் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதெல்லாம் 100X 1000X போகிற மாதிரியான சின்ன சின்ன காயின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அந்த நேரத்தில் மார்க்கெட்டுக்குலையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும். ஆல் டைம் ஹைலேருந்து 2100% கீழே இறங்கி இருக்கணும்பா. இப்போ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 1000-1500% வரைக்கும் போகிறதுக்கு ஒரு புல்ரனில் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப ஸ்லோவாகவும் ஸ்டெடியாகவும் இருக்கும் சரிங்களா. ரொம்ப வேகமாகவும் ஏறாது, ரொம்ப வேகமாகவும் இறங்காது, ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டெடியாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஓல்டு ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் ஃபன் ஃபேக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. என்னென்னா நான் படிக்கும்போது இந்த காயினை பற்றி படிக்கும்போது எனக்கு வந்து தெரிஞ்சது சைனாவில் எந்தெந்த காயினை என்ன மாதிரி பேர் சொல்லி பேர் வச்சு பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இதில் நான் வந்து படிச்சிருந்தேன். FIL காயின் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து சைனாவோட பிட்காயினும் CFX எத்தீரியம் ஆஃப் சைனா அப்படிங்கிறது, அதாவது நியோவுமே சரி தான் CFX சரி தான் சைனீஸோட எத்தீரியம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களாம். EVS ரொம்ப பழைய ப்ராஜெக்ட், அது வந்து பெஸ்ட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் ஆஃப் சைனா அப்படிங்கிற மாதிரியும், வி செயின் இருக்கு பார்த்தீங்களா சப்ளை செயின் பிளாக் செயின் ஆஃப் சைனா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த வெப்சைட்டில் நான் வந்து படிச்சிருந்தேன். இந்த அதுக்காண்டி இந்த காயின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கனால மொத்தமாக அந்த இருக்கிற காயினெல்லாம் வாங்கிடாதீங்க. நான் உங்களை வாங்க சொன்னது வந்து நியோ மட்டும்தான். அப்கமிங் வீடியோஸில் இதில் இருக்கிற காயினை என்னங்கிறது வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்தோம்னா இருக்கிற எல்லா காயினையும் நான் வந்து வாங்க சொல்ல போகிறது கிடையாது. இதில் நான் வந்து எல்லாத்தையும்லாம் வாங்கலை. அதனால் வந்து நியோவை மட்டும் நீங்கள் வந்து வாங்கினா போதும். இந்த காயின் வந்து சும்மா ஒரு பார்வைக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட லிஸ்ட்டில் 27வது
இருக்கிறது. ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக இருக்கக்கூடிய ஏப் அப்படிங்கிற காயின் தான்பா. என்எஃப்டி டோக்கன் ப்ராஜெக்ட்லேயே இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா அது ஃபஸ்ட்டு ஏப் அப்படிங்கிற காயின் தான். காயின் இல்லை, இது வந்து டோக்கன், ஏப் டோக்கன் தான். கேமிங் மெட்டாவர்ஸ் வெப் த்ரீ அப்படிங்கிறதுலாம் இவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் டைம் ஹைலேருந்து 3000% கீழே இறங்கி இருக்கணும்பா. பாசிபிள் 1000% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற அசால்ட்டாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக ஏதாவது பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு. ஒரு பார்ப்போம், ஒரு ஷார்ட் டேம்லேயே இது வந்து ஒரு புல்லிஷாக போகிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நம்மளோட லிஸ்ட்டில் 28வதா ரொம்ப சோசியல் மீடியாவில் பெரிய லெவலில் ஹைப்போட எதிர்பார்க்குற POER அப்படிங்கிற டோக்கன் தான்பா. மெட்டாவர்ஸ் கேமிங் ப்ராஜெக்ட், கேமிங் ப்ராஜெக்ட்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது இதுவுமே VRA. இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஹைப் இருக்குது. பார்ப்போம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. ஆல் டைம் ஹைலேருந்து 1200% கீழே இறங்கியிருக்கணும்பா. 500% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம் சரிங்களா. அது வந்து ஈஸியாகவே அச்சீவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வெளியில் இருக்கிற ஹைப் அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, லிங்க் ஏற்கனவே பழைய வெளியில் நிறையா வாங்க சொல்லியிருந்திருப்பேன், ஐஎன்ஜியும் வாங்க சொல்லியிருந்திருப்பேன். அது மெயினான காரணம் என்னென்னா, அது ஒரே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறனால ரொம்ப ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிற காயின் மொத்தமாக செல்லிங் ப்ரெஷரை தாண்ட முடியாமல் தான் ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிறது. அந்த மொத்த செல்லிங்குமே காலி பண்ணிட்டு, காலி பண்ணி முடிச்சுன்னா பிச்சு பிடிங்கிட்டு மேலே போயிடும். அப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது தான் இப்போ ஷார்ட் பீரியடில் லிங்க்கு ஐஎன்ஜே இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்லாம். அதே மாதிரியே வந்து பார்த்தோம்னா கடந்த 537 நாளாக ஒரே ரேஞ்சுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதுனால காயின் தான் இது. ரொம்பவே வந்து ஒரு ஸ்லோவான காயின். பைனான்ஸ் லான்ச் பேரில் ஒரு டைமில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. காவா பிளாக் செயின் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் சொல்லி ஓனாக ஒரு பிளாக் செயின் இருக்குது. அந்த பிளாக் செயினில் நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் 1 ரூபா இந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் இருக்கும். மொத்தம் 4 வெஞ்சர்ஸ் கேபிட்டல் போர்ட்ஃபோலியோ எல்லாமே சேர்ந்து உருவாக்கின ஒரு இம்பார்ட்டண்டான டெஃபி ப்ராஜெக்ட். ஆல் டைம் ஹைலேருந்து 1300% இது வந்து இறங்கி இருக்கணும்பா. பாசிபிள் வந்து 500% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ரிட்டர்ன்ஸுமே உடனே கொடுக்காது, மற்ற காயின் மாதிரி இருக்காது. இது சம்மந்தமே இல்லாமல் ஏறும், சம்மந்தமே இல்லாமல் ஒரே இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்படிங்கிறனால இது பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாட்டினாலும் ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெடியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் சரியா. மற்ற எல்லா காயினுமே 1000% போனாலும் இது அப்போ தான் 200% 300% கிட்டே போயிருக்கும். அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவான ஒரு காயின். இதையுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. நம்மளோட லிஸ்ட்ல இந்த வீடியோவில் கடைசியாக நான் எடுத்து வச்சிருக்கிறது டெக்னிக்கலாக புல்லிஷாக இருக்கக்கூடிய CHR அப்படிங்கிற டோக்கன் தான் நண்பா. ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம்னா மெட்டாவர்ஸ் கேமிங் அண்ட் NFT டெஃபி வெப் 3 இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆல் டைம் ஹைலேருந்து 1300% கீழே இறங்கி இருக்கணும்பா. பாசிபிள் 700% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரேக் அவுட் பண்ணிட்டு ரீடெஸ்ட் பொசிஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக உட்காந்துருக்கு. ஒன் டே டைம் ஃப்ரேமில் 2021-22 அந்த பீரியடில் புல்ரனில் பெரிய லெவலில் பங்கெடுத்த காயினில் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 1300% ஏறிச்சு அப்படின்னு சொல்லி ஆல் டைம் ஹைலேருந்து இறங்கியிருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்து பார்த்தீங்களா. அந்த நேரத்துலலாம் இது என்ன காயின் என்ன காயின்னு சொல்லி பல வேறால் தேடப்பட்ட ஒரு காயின் சரிங்களா. ரொம்பவே முக்கியம். இதையுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. மொத்தமாக பார்ட் 1 பார்ட் 2 இது வரைக்கும் 20 காயின், இந்த வீடியோவில் ஒரு 10 காயின், மொத்தம் 30 காயின் சொல்லியிருக்கேன்பா. அது பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சரியான. லாங் டேமுக்கு கண்டிப்பாக இது வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புல்ரன் தான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த புல்ரன் தான் நம்ம ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாமல் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், ஓகேன்பா. அந்த வீடியோ பிடிச்சிருச்சுனா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாக போடுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.